இன்னைக்கு கோழி முட்டையை வச்சு நாங்கள் சீம்பால் காச போகிறோம். இதுவரையும் மாட்டில் பால் கறந்து சீம்பால் காய்ச்சிருக்கிறோம். இப்போ முட்டையில் சீம்பால் காய்ச்சறதுன்னு எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா முட்டை இப்போ நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதுக்கு தேவையான மூலப்பொருள் சுக்கு, ஏலக்காய், மிளகு, இது மூணையும் இடித்து எடுத்துக்கலாம். இடிச்சாச்சு. இப்போ ஒரு கப்பலை கொட்டிக்கலாம். பத்து முட்டை உடச்சி ஊற்றி உடுத்துறதுனால கால் கிலோ சர்க்கரையை அதில் சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச சுக்கு, மிளகுத்தூள் எல்லாம் கலந்துக்கலாம். நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா சக்கரை கரையிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வீட்டில் போனி ஒன்று எடுத்துக்கங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இட்லி தட்டு அடியில் இருக்குதுல்ல, அந்த தட்டை எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். இது மாதிரி சின்னதாக ஒரு குண்டா எடுத்து தேங்காய் பார் கொஞ்சம் கொண்டு வச்சுருக்கிறோம். ஏன்னா கேட்டால் அது அடி பிடிக்காத வரல நல்லா, அதுக்காக தேங்காய் தடவி விட்டுக்குது. இது மாதிரி கொஞ்சம் தேங்காய் விட்டு அப்படியே தடவி விட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணனா முட்டை கலவையை அதில் ஊற்றிக்கலாம். இது ஒரு தட்டத்தை வச்சு மூடி வச்சுக்கலாம். எதுக்குன்னா மேலே வேர்த்து தண்ணி இறங்காத இருக்கிறதுக்காக மூடி வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ வச்சு ஒரு மணி நேரம் ஆகுது, பார்க்கலாம் வெந்துருச்சுன்னு எடுத்து பார்க்கலாம். குக்கரில் வச்சா ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டால் வெந்து போயிடும். இது அடுப்பில் வைக்கிறதுனால சீம்பால் எவ்வளோ நேரம் வைக்கிறோமோ அவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகணும். இப்போ எடுத்து பார்க்கலாம். ஒரே வாசம் கம்ப கம்பன ஒரே வாசம் வருது. ஆ நல்லா வெந்துக்குச்சு. சீம்பால் மாதிரி நல்லா பயிர் வெந்துக்குச்சு. நல்லா கலராக வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாங்க. சுற்றி அப்படியே அப்படியே கீறி விட்டு ஆஹா பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக அணி கேக்கு மாதிரி இருக்குது. அப்படியே கட் பண்ணிக்கலாம். அழகாக கட் பண்ணியாச்சு. இப்போ நாம் சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம சீம்பால் வேவிச்சு சாப்பிட்டா எப்படிக்குமே அதோட டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ஈஸியாக செய்கிறது தான். பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு கொடுக்கலாம், நாமளும் சாப்பிடலாம். இது என்ன சீம்பால் சீம்பாலுங்கிறாங்க, சீம்பால் கிடைக்காது. இது கடையில் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. சீம்பாலோட மெயினாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம்.